வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்வில் அஷ்டலட்சுமிகளின் அனுக்கிரகம் இருந்தாலும் ஒரே ஒரு லக்ஷ்மியின் அனுக்கிரகம் இல்லை என்றால் மற்ற லக்ஷ்மி கடாட்சம் எல்லாம் அவனை விட்டு போய்விடும் என்றும் ஆனால் அந்த ஒரு லக்ஷ்மியின் அருள் அவனுக்கு பரிபூரணமாக கிடைக்குமாயின் அவனை விட்டு சென்ற அனைத்து ஐஸ்வர்யங்களும் அவனை வந்தடையும் என்பதை விளக்கும் அருமையான ஒரு குட்டி கதையைத்தான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போகிறேன் யார் அந்த லக்ஷ்மி என்று ஆர்வமாக உள்ளதா வாருங்கள் கதைக்குள் போகலாம் ஒரு அரசன் அந்த நாட்டில் மிகவும் சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருந்தான் அவனிடம் அஷ்டலக்ஷ்மிகளின் பரிபூரண அருளும் நிறைந்திருந்தது அவனால் அந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் மிகவும் ஒரு பஞ்சமின்றி வறுமையின்றி சிறப்பாக காப்பாற்ற முடிந்தது அந்த அளவுக்கு அவனிடம் செல்வம் குவிந்திருந்தது இப்பேற்பட்டவனுக்கு எதிரிகள் இல்லாமல் இருப்பார்களா என்ன அவனுக்கு பக்கத்து நாட்டு எதிரிகளும் ஏன் அவன் கூடவே பல எதிரிகளும் கூட இருந்து சதி செய்ய ஆரம்பித்தனர் இது போன்று அவர்கள் எல்லோரும் இந்த மந்திரம் தந்திரம் எல்லாம் சென்று பார்த்தபோது அவனுக்கு வந்து இஷ்டலக்ஷ்மிகளின் அருள் பரிபூர்ணமாக இருப்பதை தெரிந்து கொண்டனர் அப்படி இருக்கும்போது அவர்கள் ஒரு சூழ்ச்சி செய்தனர் அதே மந்திர தந்திரத்தை வைத்து அவனிடம் இருந்து லக்ஷ்மி எடாட்சத்தை வந்து பறிக்க முயற்சித்தனர் அந்த முயற்சியில் வெற்றியும் பெற்றனர் மறுநாள் அவன் லக்ஷ்மி பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது அஷ்ட லக்ஷ்மிகளும் வந்து நின்று அவனிடம் வந்து ஒரு கேள்வியை கேட்கின்றனர் அது என்னவென்றால் சந்தான லக்ஷ்மி எதிரில் வந்து நான் செல்லட்டுமா என்றாள் ஆஹா போக இஷ்டமானால் போய் வாருங்கள் தாயே என்றான் அரசன் அடுத்தது சம்பத்த லக்ஷ்மி அதாவது லக்ஷ்மி அடுத்து வந்து நானும் போகட்டுமா என்றவன் போய் வாருங்கள் தாயே என்றான் அரசன் அதே போன்று தானிய லக்ஷ்மி நான் கூட போகப் போகிறேன் என்றாள் சரி தாயே சென்று வாருங்கள் தாயே என்றான் அடுத்து கீர்த்தி லக்ஷ்மி வெற்றி லக்ஷ்மி லட்சுமி என ஏழு லக்ஷ்மிகளும் வந்து நாங்கள் உன்னிடம் இருந்து விடைபெறப் போகிறோம் என்று சொன்னவுடன் அவனும் மறு பேச்சு சென்று வாருங்கள் தாயே என்று கூறினான் கடைசியில் அந்த அரசனிடம் வந்து தைரிய லக்ஷ்மி கேட்டால் மன்னா நான் செல்லட்டுமா என்று கேட்கும்போது அரசன் அம்மா தாயே தயவு செய்து நீங்கள் போகாதீர்கள் மற்றவர்கள் போனால் போகட்டும் நீங்கள் மட்டும் என்னை விட்டு போகலாகாது என்னிடமே தங்கி இருங்கள் என வேண்டி கேட்டுக்கொண்டான் சரி என தைரிய லக்ஷ்மியும் அவனுடன் இருந்து விட்டாள் உடனே வீரலட்சுமி வெற்றிலட்சுமி கீர்த்தி லக்ஷ்மி தனதானிய சௌந்தரிய லக்ஷ்மிகள் சந்தான லக்ஷ்மி என அஷ்டலக்ஷ்மிகளும் திரும்பி வந்து தங்கிவிட்டனர் இந்த கதை தைரியத்தை விடாத ஒருவனிடம் மற்றவை எல்லாம் வந்து சேர்ந்து விடும் என்று நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது இதன்படி துணிவை தைரியத்தை வைராகியத்தை விடாமல் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனை தேடி வெற்றிகள் வந்து குவியும் என்பதை இந்த கதை அழகாக உணர்த்துகிறது எனவே அது இல்லை இது இல்லை என புலம்பாமல் துணிவாக இருப்போம் முன்னுக்கு வருவோம் இப்பொழுது புரிந்திருக்குமே உங்களுக்கு அந்த லக்ஷ்மி யார் என்று என்ன மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தவங்களுக்கு நன்றி வணக்கம்